குக் வித் கோமாளி சீசன் ஃபோரோட கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு விஐபி ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஷூட்டிங் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. டாப் 6 ஃபைனலிஸ்ட் எல்லாருமே இந்த ஷூட்டிங்கில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா கிரண், விசித்ரா, சிவாங்கி, மைம் கோபி, ஆண்ட்ரியா, சிஸ்டி டாங்கே அப்படின்னு மொத்தம் 6 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லா போட்டியாளர்களுமே தங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சிவாங்கி பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க 6 பேருமே இதுக்கு முன்னாடியே சமைக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சமைச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னும், அவங்கவுங்க செஃப் வந்து பயங்கரமாக காம்படிஷன் பண்ணுறதுக்காக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பர்டிகுலராக சிவாங்கி அவர்கள் ரொம்பவே எஃபர்ட் எடுத்து நிறைய நேரம் அந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. போட்டியில் இருக்கக்கூடிய 6 கண்டஸ்டண்ட்டுமே பயங்கரமாக சமைக்கக்கூடியவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லபடியாகவே தெரியும். யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலுமே சோசியல் மீடியாவில் ஒரு ஆளோட பேர் அளவுக்கு அதிகமாகவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சிவாங்கி அவர்கள் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் சைட்லேருந்து கிடைக்குதோ இல்லையோ, சேனல் சைட்லேருந்து அதிகமாகவே கிடைக்குது. நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய நல்ல கண்டஸ்டன்ட் வெளில போனாங்க அப்படின்னு சண்டைலாம் கூட வந்துருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதாக இருக்கட்டும், அதற்கடுத்து அவங்க சமையல் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் மக்கள் இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த முறையும் அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 85% மேலே அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்அஃபிஷியல் டாக்கும் போய்கிட்டு இருக்கு. விசித்ரா அவர்கள் ரொம்பவே சூப்பராக சமைப்பாங்க, ஆண்ட்ரியாவும் நல்லா சமைப்பாங்க, சிருஷ்டி டாங்கேவும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்களுமே கடுமையாக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருபுறம் இருக்க, ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவர் கூட படம் பண்ண போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்தியாஸ் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி அப்படின்னா இப்போதைக்கு லியோவை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரொமோஷனல் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் ஒரு காலேஜுக்கு போயிருந்தார். அப்போ அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான், நீங்கள் தலைவரோட 171 ஏக்க போகிறீங்களா அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு அவர் தலையாட்டிட்டாரு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுதாரிச்சு, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லணும், அப்படி தான் ப்ராப்பராக மூவ் பண்ண முடியும், எல்லாருக்குமே தலைவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எனக்கும் இது இருக்குது, நடந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லோகேஷ் அண்ட் தலைவர் காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.